என் மைண்டில் 60 செகண்ட், 1 செகண்டுக்குள்ளே 60 ஒரு சின்ன பாட்டு தான் அந்த நமக்குள்ள வர உணர்ச்சிகள் நீங்கள் சொன்னீங்க. அந்த உணர்ச்சிகள் 1 செகண்ட் தான் வலிமையாக இருக்குன்னா, அந்த 1 செகண்டில் தானே ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்க வீடியோ எடுக்கிறாங்க, 1 செகண்டில் தானே கொலை நடக்க அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி 1 செகண்ட் நடக்கிற அந்த முடிவு அவ்வளோ வலிமையாக இருக்கணும் போது அது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், உள்ளே நடக்கிற விஷயம் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா, வெளியில் நம்ம சொல்லும்போது இது நம்முடைய பக்குவமில்லா தன்மை, பகுத்தறிவில் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணோம், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, அதுக்கு ஒரு பயிற்சி எடுங்க, அதை பக்குவப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன், 1 செகண்டுக்குள்ளே வந்துட்டு வர முடியுது, அப்போ என்ன எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, இப்போ அதாவது சில நேரங்களில் நமக்கு உதாரணமாக நம்ம ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லுங்கன்னா, அந்த கோபத்தை உடனே நம்ம வெளியே காட்டிடுறோம். இப்போ இதெல்லாம் வந்து கோபம் வருது, செயலாக மாறிடுது. இப்படி எல்லா எமோஷனுமே வர்றது அத்தனையுமே செயலாக மாறிடுதா நீ பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நம்ம கோபத்தை எடுத்துக்கிடுறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வரீங்க, வரும்போது நல்ல ஒரு பெரிய ஒரு கிளாஸ்வேர், நல்ல ஒரு ஜாடி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வரீங்க, உங்கள் டீ பாய் உங்கள் வீட்டு டீ பாயில் வச்சுருக்கீங்க, நல்லா பார்க்குறக்கு அழகாக இருக்குது. ஒரு நாள் என்ன செஞ்சுன்னா, உங்கள் குழந்தை 3 வயசு 4 வயசு குழந்தை இழுத்து போட்டு உடச்சிருது, அதை பார்த்தோன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஒன்று நீங்கள் என்ன பண்ணி அந்த குழந்தைய ஒரு அடி அடிச்சிடுறீங்க கோபம். இப்போ என்னென்னு சொன்னால், உங்களுடைய எமோஷன் அப்போவே அப்படியே செயலாக மாறிடுது, எமோஷன் வருது செயலாக மாறிடுது. இப்போ இதே நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர், அவங்க வந்து இதே மாதிரி ஒரு குழந்தையோடு வராங்க, அந்த குழந்தை இதே மாதிரி தான் அந்த கிளாஸ் வர புள்ளி இழுத்து போட்டு உடைச்சிருது, அதை பார்த்தோன்னா உங்களை அறியாமலே கோபம் வந்துடும். இப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணதுன்னு சொல்லி சொன்னால், அப்படி உடைச்சிட்டோம்னு சொல்லி அது பயந்து நிற்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா? கோபம் வந்தது உண்மை, அது கோபம் உங்களை கேட்டுட்டு வரல, அதுவாக வந்திருக்கு அந்த சூழ்நிலையை, அதை பார்த்த உடனே உங்களுக்கு பதட்டத்தில் கோபம் வந்துடுது. அது நீங்கள் உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா? ஏன் காரணம் என்ன? ஏன்னா நீங்கள் வந்த எமோஷன் வந்து அப்படியே செயலாக மாறிச்சுன்னு சொன்னால் ரெண்டு இடத்துலையும் ஒன்று போல மாறியிருக்கணும். ஏன்னா எமோஷன் அப்படியே செயலாக மாறிச்சுன்னு சொன்னால் அது உங்கள் குழந்தை அந்த குழந்தைன்னு வித்தியாசமே தெரியாது, ஆனால் கோபம் வந்துடுது. கோபம் உங்களை கேட்டுட்டு வரல, நீங்கள் யோசித்தெல்லாம் கோபப்படலை, உங்களை அறியாமல் கோபம் வருது. வந்த கோபம் செயலாக மாறுறதுக்கு முன்னால் எந்த இதாக இருந்தனாலுமே அது செயலாக மாறுறதுக்குனால நம்ம அறிவினுடைய வழியாக போய் தான் செயலாக மாறுது, அறிவை கிராஸ் பண்ணி தான் போகுது. அப்போ அந்த முதல்ல உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த உங்கள் அறிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம குழந்தையே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம தான் இருக்குதுன்னு சொல்லி அது நீங்கள் அந்த அந்த எமோஷனை நீங்கள் அப்படியே கையில் எடுத்துக்கிடுறீங்க, எடுத்து செயலாக மாற்றிடுறீங்க. ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சு போயிடுது, அறிவு அதை கையில் எடுத்துக்கிடுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த இன்னொரு குழந்தைங்கும் பொழுது உங்கள் அறிவு வந்து அதை கையில் எடுக்கலை, சரி அந்த குழந்தையை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்னன்னு சொன்னால், உடனே அந்த குழந்தைய தட்டி கொடுத்து பயப்படாதப்பா, இந்த வேறு என்ன ஒன்று கூட வாங்கிடலான்னு சொல்லி ஆறுதல் சொல்கிற அளவுக்கு உங்கள் மனசு மாறிடும். அப்போ இது வந்து இந்த நீங்கள் அதை கையில் எடுக்கலைன்னு உடனே அந்த எமோஷன் போயிடுது. இப்போ அதே நேரத்தில் உங்கள் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுடுங்க, உங்களுக்கு ஒரு மேலதிகாரி ஒருத்தர் இருக்கார், அப்போ அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறார், தப்பு பண்ணிட்டு பழியை உங்கள் மேலத்துக்கு போட்டுறாரு, உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும். எப்படி அவர் பண்ண தப்புக்கு நம்மளை பழி சொல்லலாம்னு சொல்லி உங்களுக்கு கோபம் வந்துடும். இப்போ இவரை விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கோபத்தை வந்த கோபத்தை கையில் எடுக்கிறீங்க, எடுத்த பிறகு பழி விடுஞ்சின்னா இதை வெளியே காட்டணும்னு சொன்னால் நம்ம வேலை போயிடும்னு சொல்லி ஒரு பயமும் வருது, உடனே நீங்கள் அந்த கோபத்தை அப்புறம் தான் சப்ரஸ் பண்ணுறீங்க. அப்போ முதல்ல இப்போ இதில் வந்து 3 சம்பவம் நம்ம பார்க்குறோம். முதல் சம்பவத்தில் நீங்கள் வந்து உடனே கையில் எடுத்து உடனே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க உங்கள் குழந்தைங்கன்னு உடனே. இன்னொரு குழந்தைங்கும் போது நீங்கள் கையில் எடுக்கலை, எடுக்கலைன்னா அந்த கோபம் போயிடுது, நீங்கள் அவனை சமாதானப்படுத்துகிற அளவுக்கு வந்துடுறீங்க, அது அப்படியே போயிடுது. அது 3வது சம்பவத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, எடுத்ததுக்கு பிறகு தான் சொன்னால் பின்விளை பற்றி யோசித்து பிறகு நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்க. இப்போ இது எல்லாமே வந்து எமோஷன் அப்படியே செய்யலாம் மாறிச்சுன்னு சொன்னால் யாருக்குமே எந்த வித்தியாசமே இருக்காது, அது வந்து ஒரு மிருகங்கள்ங்கிற மாதிரி ஆயிரும், அது அனிமல் எல்லாமே எமோஷனலாக செயல்படுறதுங்கிற மாதிரி ஆயிரும் அது, ஆனால் அப்படி கிடையாது. அதே மாதிரி எல்லாமே வந்து எல்லா எமோஷனும் வருது, அது செயலாக மாறுறதுக்கு இடையில நம்ம அறிவுபூர்வமான அணுகுமுறையில் வந்துடுது. அது
அதனால் இதில் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், செயல்களில் நாம் வந்து என்ன பண்ணணும், எப்படி செயல்படணுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை எடுத்துக்கிடலாம். நீங்கள் அறிவு பண்ண இது ஃபிலாசபி எடுத்துக்கிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடலாம். இந்த எமோஷனை சரி பண்ணுறதுக்குன்னுட்டு சொல்லி எதுவுமே நம்ம ட்ரைனிங் எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு எங்கே ஒன்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதில்லை. நம்ம எந்த ட்ரைனிங் எடுத்தாலுமே என்னன்னு சொல்லி சொன்னால், அது நீங்கள் அந்த எமோஷன் வரும்பொழுது நீங்கள் எந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, அது வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுவாது. உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஏதாவது தேவைப்படுதுன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த எமோஷன் வந்து செயல்படுது, கையில் எடுக்கலைன்னு சொன்னால் எமோஷனுக்கே வேலை இல்லாமல் போயிடுவோம். அப்போ இது வந்து செயல்படுத்துகிற இடத்துல அந்த எமோஷனை நம்ம பயன்படுத்திடலாம் செய்யலாம், பயன்படுத்தாமல் விட்டுறலாம். மனம் பக்குவப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எதுக்காக? அப்போ அந்த வேலை வந்து யூஸ் இல்லை இல்லை. இப்போ இதில் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ எல்லாமே ஒரு நல்ல வகையில் ஒரு உங்களுக்கு உதவி பண்ணுது, உங்களுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணத்தான் செய்யுது, உங்களுடைய மன இயக்கத்தை ஒரு வகையில் பண்படுத்த தான் செய்யுது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒரு ஜெனரல் ஹெல்த்துங்கிற மாதிரி, ஒரு மெடிசனுங்கிற மாதிரி வேலை செய்யாது. ஒரு ஹெல்த் டானிக்கு சாப்பிட்ற மாதிரி வந்த மாதிரி ஒரு ஜெனரல் ஹெல்த்து கொடுக்கும், மைண்டுக்கு வந்து ஒரு ஜெனரல் ஹெல்த்தை ஏற்படுத்தும். இது மாதிரி இது நம்ம மெடிசன் மாதிரி அதை நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு பயமே இல்லாமல் இருக்கலாம், வருத்தமே இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி தனியாலாம் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க முடியாது. ஜெனரல் ஹெல்த் மாதிரி ஏதாவது சில இதில் நீங்கள் பண்ணலாம். பண்ணுறதுனால ஒரு ஜெனரல் ஹெல்த்துங்கிற மாதிரி மைண்டுக்கு அது நல்ல வகையில் சில இதுகள்லாம் கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி டெம்படி தியானங்கள் பண்ணுறதுனால அதுகளெல்லாம் ஒரு ஜெனரலாக நமக்கு வந்து ஒரு மனசுக்கு அது ஒரு வகையான ஒரு இது கொடுக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், அதை நம்பி எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அந்த அனுப்பு அந்த அந்த எமோஷனை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறதுன்னு விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு வந்து நீங்கள் தனியாக எதுவுமே ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக டீல் பண்ணிடுது, தனிப்பட்ட முறையில் டீல் பண்ண ஆரம்பிச்சிடுது. இது நம்ம அந்த நம்ம எமோஷன்ஸை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது என்ன ஆயிருந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் எமோஷனை எதிர்த்து சண்டை போடாத ஒரு தன்மை வந்துடுது. அப்போ அது வந்து எமோஷன்ஸ் எல்லாம் தானாகவே போக ஆரம்பிச்சிடுது.